ஆட்சியர் அலுவலக வளாகத்துல தொடர்ந்து படையெடுக்கிற கட்டுவிரியன் வகை பாம்புகள். நாளுக்கு நாள் பிடிபடுற பாம்புகளால ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைஞ்சிருக்காங்க. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தோட எதிரில தான் தாமிரபரணி ஆறு அமைஞ்சிருக்கு. வருஷா வருஷம் மழை காலங்கள்ல ஆற்றோட தண்ணீர் அதிக அளவு போறதுனால மலைப்பகுதியில இருந்து அடிச்சிட்டு வரப்படுற பாம்புகள் ஆத்து படுகையில இருக்கிற வீடுகள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போறது வழக்கம். இந்த வருஷம் அதிகமான கனமழை பெய்த சூழல்ல தாமிரபரணி ஆற்றுல இருந்து 100,000 கன அடிக்கு மேல தண்ணீர் திறந்ததுனால ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ள தண்ணீர் புகுந்திருக்கு. இது காரணமா நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்துல இயங்கிட்டு வர தாலுகா அலுவலகம், கனிமுன்துறை, கோட்டாட்சியர் அலுவலகம் இப்படி பல பகுதிகளுக்குள்ள தண்ணீர் புகுந்திருக்கு. மலைப்பகுதியிலிருந்து அடிச்சிட்டு வரப்பட்ட பாம்புகள், ஜந்துக்கள் இப்படி எல்லாமே ஆட்சியர் அலுவலக வளாகத்துக்குள்ள புகுந்திருக்கு. அந்த வகையில நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பேரிடர் கால கட்டுப்பாடு மையத்துக்குள்ள விரியன் வகையை சேர்ந்த 1 அடி நீளம் இருக்கிற பாம்பு அங்க பணி செஞ்சிட்டு வந்த ஊழியர் ஒருத்தர் கால் பக்கத்துல போயிருக்கு. இதை பார்த்து பதறி அடிச்சு அவரு கூச்சலிட்ட நிலையில பணியில இருந்த தீயணைப்புத்துறை வீரர் பாம்பை பிடிச்சு வனத்துறையினர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இதே மாதிரி 2வது நாளா நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல கிரீன் வகையை சேர்ந்த அதிக விஷத்தன்மை கொண்ட கண்ணாடி விரியன் பாம்பு ஆட்சியர் அலுவலக வாசல் முன்னாடி இருந்திருக்கு. ஆட்சியரை சந்திச்சு மனு கொடுக்க வந்த ஒருத்தர் அந்த பாம்பை அங்க பாத்திருக்காரு, காவல்துறையினர்கிட்ட தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து அந்த பகுதியில இருந்த ஊழியர் காவல்துறையினர் அப்படின்னு எல்லாருமே கூட்டினதுனால மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கிட்ட பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பாம்பை லாவகமா பிடிச்சு வனத்துறையினர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. பிடிபடுற விஷ பாம்புகளால ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்களும் அச்சத்துல உறைஞ்சு போயிருக்காங்க.